சென்னை சிந்தாதாரிப்பேட்டை காமாட்சி மீனாட்சி திருமண மண்டபத்தில் திமுக இளைஞர் அணி செயலாளரும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு சிந்தாதாரிப்பேட்டை வட்ட செயலாளர் மகேஷ் ஏற்பாட்டில் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பிற்கு பயன்பெறும் வகையில் செல்போன், லேப்டாப் மற்றும் மிதிவண்டிகள், கிரிக்கெட் மட்டை, குடும்ப பெண்களுக்கு பயன்படுகின்ற வகையில் மிக்சி, புடவை, ரைஸ் குக்கர், தையல் இயந்திரம் உள்ளிட்டவற்றை வழங்கப்பட்டது. சென்னை மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் சிற்றரசு, பகுதி செயலாளர் மதன் மோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவவேலு, முதலமைச்சரே மழை வெள்ளம் பாதித்த இடங்களில் களத்தில் இறங்கி ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறினார். பொதுவாக அரசு என்று சொன்னால் ஒரு கூட்டு முயற்சி தான் அரசு என்பது. இன்றைக்கு கூட பார்த்தால் மாண்பு முதலமைச்சர் சென்னை மாத்திரம் இல்லை, இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போயிருக்கிறார். எங்கெங்கெல்லாம் வந்து நேரிகள் நிரம்பி இருக்கிறது, அதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வேண்டும் என்பதற்கு அவர் போயிருக்கிறார். அப்போ நெடுஞ்சாலைத்துறைன்னு சொன்னால் நெடுஞ்சாலை அதிகாரிகள் அங்காங்கு சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்கிறதோ அதெல்லாம் எடுத்து விட்டுருக்கிறாங்க. எங்கெல்லாம் பாடுபட்டு இருக்கிறதோ அது ஒரு பேச்சு ஒர்க் பண்ணால் தான் உடனே வண்டி போக முடியும். அந்த பேச்சு ஒர்க் செய்து கொண்டிருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள். மழை வருவதற்கு முன்னாலே இப்படி மழை வெள்ளம் வந்தால் என்ன செய்வது என்பதை அமைச்சர் மூலமாக துறையின் மூலமாக அவரவர்களை முடுக்கிவிட்டனுடைய விளைவுகள் தான் எந்தவித பெரும் சேதமும் ஏற்படவில்லை. பொதுப்பணித்துறையின் சார்பாக நீர்வளத்துறையும் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் உள்ள சிட்கோ நகர் 4வது பிரதான சாலையில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி அருகே மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அமைச்சர் ஏவவேலு வழங்கினார். வில்லிவாக்கம் மாவட்ட துணை அமைப்பாளர் சிட்கோ பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, பகுதி செயலாளர் கு பி ஜெயின், வட்ட செயலாளர்கள் சிட்கோ சேகர் உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனா்.